அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம அறிவொளி யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பூஜை அறையை எந்த திசையில் எப்படி எங்கு அமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. பொதுவாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலே எல்லாம் எனக்கு இங்கே இந்த ரூம் வேணும், எனக்கு இந்த ரூம் வேணும், எனக்கு பால்கனி வேணும், எனக்கு கிச்சன் இப்படி வேணும் இப்படின்னு ஆளாளுக்கு அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அமைச்சிக்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணமான கடவுளுக்கு ஒரு பூஜை அறை அமைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு என்னவோ மறந்து போயிடுது. சும்மா ஒரு ஷெல்ஃபில் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நாட்டில் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இது போல தெய்வத்துக்கு அப்படின்னு தனியாக ஒரு பூஜை அறை அமைக்கிறது அப்படிங்கிறது விசேஷமானது. அப்படி இருந்தால் அது வீட்டுக்கே ரொம்ப ரொம்ப நலனை பெற்றுத்தரும். சரிம்மா, நாங்கள் இந்த மாதிரி கட்டினா பரவாயில்ல, நாங்கள் ஏற்கனவே கட்டின ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், இல்லை நாங்கள் ஒரு வீட்டை வாங்கினோம், அங்கேயே இந்தந்த இடத்துல இன்னென்னு ஏற்கனவே வச்சு கட்டிட்டாங்க, அதை எங்களால் மாற்ற முடியாது. ஃப்ளாட் சிஸ்டத்துக்கு போனீங்கன்னா இன்னும் சுத்தமாக எல்லாம் மாறி போயிடும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் பூஜை அறையை நாங்கள் எவ்வாறு வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. பொதுவாக நீங்கள் ஒரு வீட்டை கட்ட போகிறீங்க அப்படின்னா அங்கிருந்தே நம்ம ஆரம்பிப்போம். நீங்கள் கட்டும்போது வடிவமைக்கிறீங்க இல்லையா வீட்டுக்கு அப்படின்னு, நம்ம இங்கெங்கே இன்னென்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம செய்யும்போதே வாஸ்துப்படி ஈசானிய மூலை, அதாவது வடகிழக்கு மூலை, அது ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த ஈசானிய மூலையில் பூஜை அறை அமைத்து கொள்வது அப்படிங்கிறது மிக சிறப்புக்குரியது. முதல் ஆப்ஷன் அப்படின்னா அதுதான், ஈசானியத்தில் பூஜை அறை இருப்பது அப்படிங்கிறது விசேஷமானது. அதற்கு தகுந்த மாதிரி மற்ற இடங்களை நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கணும். அப்படி அங்கே உங்களுக்கு இடம் இல்லை, அங்கே வைக்க முடியல, வேறு ஏதாவது அங்கே வருது அப்படின்னா தென்மேற்கு மூலை, அதாவது கன்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் பூஜை அறை அப்படிங்கிறத அமைத்து கொள்ளலாம். இந்த ரெண்டுமே மிக சிறப்புக்குரியது. இதில் முதல்ல ஈசானியம், அதுக்கப்புறமா கன்னி மூலை. கன்னி மூலைங்கிறது பீரோ வைக்கிறதுக்கு, பணம் வைக்கிறதுக்கு, பெட்டகம் வைக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், பூஜை அறைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டுமே நீங்கள் அமைத்து கொள்வது சிறப்பானது. இப்போ நீங்கள் கட்ட முடியலை உங்களால், நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்லேயோ இல்லை தனியாக ஒரு வீட்லேயோ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ரெடிமேடாக இப்போ பூஜை அறையெல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒன்றை வாங்கி ஈசானியத்துலேயோ கன்னி மூலையிலேயோ எங்கே வாய்ப்பு இருக்குதோ அங்கே வச்சுக்கோங்க. இதில் உங்களுடைய சௌகரியம் எதுவோ அந்த சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கோங்க. வாடகை வீடோ, ஒத்தி வீடோ, இல்லை கட்டுற வீடோ எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு அப்படின்னு அங்கே ஒரு இடம் கொடுங்க. ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃபை ரெடி பண்ணி அந்த ஷெல்ஃபிலையாவது நம்ம வந்து அந்த சுவாமி அந்த இடத்துல வச்சு கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் கண்டிப்பாக வரணும். இது போல் பூஜை அறை அமைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னென்னைக்கும் கிடைக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச மங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.